வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து நம்ம வேஸ்ட் வாட்டர் லைனை தான் வந்து சாக்கடை லைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். அந்த பைப் லைன் போடுறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். என் வீடு ஏற்கனவே ஃபிலிமிங் எல்லாம் பார்த்துருக்குது. இப்போ ரோடு பைப் லைனாக போட்டாச்சு, அது பைப் லைன் போடுற வீடியோ எடுக்க முடியல. இதுலேருந்து ஒரு 6 வீட்டுக்கு அப்படியே 5-5 பைப்பு போட்டுட்டு அங்கங்கே ஒரு 3-5 டெலிவரி எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் 2-2 வீட்டுக்கு. இப்போ ஒரு வீட்டில் மட்டும் வேஸ்ட் வாட்டர் லைனை கனெக்ட் பண்ணுறது, இந்த ஒரு எண்டு எடுத்து வச்சுருக்கோம், கீழே எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதில் இந்த வீட்டுக்கு 2 எடுத்து வச்சுருக்கோம். அதேமாரி வீட்டுக்கு 2-2, ஆப்போசிட் வீட்டுக்கு 2, ஒரு 8 வீட்டுக்கு அதேமாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது நேராக போய் சாக்கடையில் போய் உள்ளுற மாரி. ஆனால் இந்த ஏரியா புது பிளான் இது போட்டிருக்கனால ஃப்ளாட்டு, அந்த ஏரியாவில் சாக்கடை தான் இல்லை. இதேமாரி இந்த சைடில் ஒரு எண்டு கப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். 5 3 ரெடியூசர் போட்டு ஒரு சைடுக்கு ஒரு 3-inch பைப்பு மட்டும் தூக்கி விட்ருக்கோம். இப்போ இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க, டைல்ஸ் தான் போட்டு இருந்தாலும் உடச்சிட்டு சாக்கடைக்கு லிங்க் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த பிளான் இருந்துச்சுன்னா பேசியிருந்தாங்கன்னா இது உடைக்க தேவைப்பட்டிருக்காது. இப்போ இந்த லைனு டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இந்த ஃபுல்லாக அது வந்து திரும்பி பைப் லைன் பதிக்கிறதுக்காக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சைடு வாட்டத்துக்காக எடுத்தாது ஃபுல்லாக. இதில் வந்து தண்ணி முன்னாடி ஓடுறதுக்கு வந்து சோக் பிட் மாரி போட்டிருந்தோம். சோக் பிட்டு உரம் ஒரு 6 உரையை இறக்கி அதில் ஊற்றுற மாரி இந்த வேஸ்ட் வாட்டர் லைனை தான் லிங்க் பண்ணியிருக்கு பாருங்க. அப்படியே கனெக்ட் பண்ணி 2 பாத்ரூம் இருக்குது, அதை வந்து இங்கே ஊற்றுற மாரி வச்சாச்சு 45 போட்டு. இது வந்து செப்டி டேங்கில் ஓவர்ஃப்ளே தண்ணி மட்டும் வர மாரி செப்டி டேங்கிலேருந்து பொத்து வருது. இந்த வேஸ்ட் வாட்டர் லைன்னா முன்னாடி தொட்டியில் ஊற்றிட்டு போகிற மாரி இருந்துச்சு, பூமியில் இழுக்கலைன்னா மேலே போல வழிஞ்சு விடும். இது செப்டி டேங்கிலேருந்து ஓவர் ஃப்ளே மட்டும்தான் அது. இதெல்லாம் அந்த தொட்டியில் நொம்பி இப்போ அது வழியாக நம்ம அந்த தொட்டியிலேருந்து போடுற மாரி வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா இந்த வாசலில் இந்த யூஸ் பண்ணுற கொள்ளையில் யூஸ் பண்ணுற தண்ணி ப்ளஸ்ஸு கிச்சன் தண்ணி வந்து இந்த தொட்டியில் வந்து ஊற்றுஞ்சி இப்போ இந்த தொட்டிலையும் சைடில் உடச்சி நம்ம எடுத்துகிட்டு போனோம். இப்போ டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே இதமாரி பேசி முடிச்சுருந்தாங்கன்னா, அந்த பைப் லைன் போடுற ஒர்க்கு முடிச்சுருந்தாங்கன்னா இதமாரி உடைக்கணும்னு தேவைப்பட்டிருக்காது. இப்போதைக்கு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி டைல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி தான் எடுக்கிற மாரி இருக்குது. இது போட்டுட்டால் கொஞ்சம் லைஃப் டைமும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வேஸ்ட் வாட்டர் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து இந்த சைடு பைப் லைன் எல்லாம் போட்டாச்சு ஃபுல்லாக. இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் லைனை ஒரு 40 பைப் போட்டு உள்ளார விட்டாச்சு. இப்போ 2 2.5 பைப்பு கொண்டு வந்து போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ ஏன்னா தொட்டியில் ஃபுல்லாகி இதுலேருந்து தான் ஓவர் ஃப்ளே போக போகுது. இங்கேருந்து 3-inch பைப்பு போடுறோம் டெலிவரி. இது ஃபுல்லாக அந்த டைல்ஸில் மறைய அளவுக்கு குடஞ்சிட்டு ஃபுல்லாக அந்த அளவுக்கு கட்டிங் மிஷின் போட்டு டைல்ஸுக்கு ஏற்ற மாரி எடுத்தாச்சு. நம்ம டைல்ஸ் உடச்சோன்னா நம்மளே எல்லாமே லவணையை வச்சு உடச்சோன்னா அங்கே வந்து டேமேஜ் ஆகிடும், அதெல்லாம் கட்டிங் மிஷின் போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ இந்த சைடில் ஓடுற தண்ணியெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக பைப் லைன் போட்டு முடிச்சு மூடியாச்சு. இந்த சைடு மட்டும் ஏன் பதியாமல் பயஞ்ச பிறகு அவங்க மூடுற தர போடுறதுக்காக அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த மூலையில் ஓடுற தண்ணியெல்லாம் இது வழியாக ஜாலி வழியாக தண்ணி ஓடி இதில் ஜாலிக்காக பைப்பு தூக்கி விட்ருக்கோம். டைல்ஸ் போட்ட பிறகு கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஜாலி வச்சிட வேண்டியதான், அதுக்காக கொஞ்சம் ஹைட்டு ஏற்றியும் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ அந்த சைடு போகிறதுக்காக பைப் லைன் டைல்ஸ் கீச் ஆகுது. இதேமாரி ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம பைப்பு போடுற இடத்த மட்டும் கொஞ்சம் அந்த டைல்ஸ் கீச்சாச்சு. இப்போ இந்த சைடில் பாருங்கள், இந்த டெலிவரி வந்து 3-inch டெலிவரி வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது, இதில் ஒரு சேம்பர் தொட்டி மாரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து வலை வச்சு தான் போடணும், இல்லை பைப் வச்சு கொஞ்சம் ஹைட்டு ஏற்றி தான் போடணும். இதில் சேம்பர் போட்ட பிறகு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறான், இதில் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வலையில் வந்து ஏதாச்சும் டஸ்ட் வந்து அடைச்சிட்டு க்ளீன் பண்ண கரெக்டாக இருக்கும். ப்ளைனாக இந்த டேரெக்ட் பண்ணால் அடிச்சுட்டு டஸ்ட்டை அடைச்சிட்டு பைப் லைன் எல்லா பைப் லைனும் மாத்திரமே இருக்கும். கீழே தரையில் வர 30 லென்த்துக்கிட்ட போகுது கரெக்டாக. இப்போ இந்த சைடு டைல்ஸு கோட்டுக்காக கிழிச்சு அந்த சைடு போட்டாவது. இப்போ இந்த தண்ணி வேஸ்ட் வாட்டர் லைனு அந்த கிச்சன் தண்ணி எல்லாமே இதை தொட்டி வழியாக பூந்து இது வழியாக எள்ளு போட்டு அந்த சைடு திருப்பிட வேண்டியதான். நம்ம 2 தண்ணியும் இருக்கிறதுனால இப்போ இது வழியாக ஓவர் ஃப்ளோ லைனை வந்து இந்த வழியாக போயிடும். இது சைடில் பார்டர் மட்டும் நோண்டி இருக்கோம் பாருங்கள், இந்த சைடில் மட்டும் அந்த நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நோண்டிட்டு இந்த படிக்கட்டு ஏறுறது குறுக்க வரதுனால ஓரத்துலையும் நோண்டியாச்சு. இப்போ டைல்ஸ் ஏற்ற மாரி வெட்டியாச்சு. இந்த சைடு போஸ்ட் வரதுனால நம்ம 45 மட்டும் திருப்பி இந்த 45 திருப்பி அதுக்காக டெலிவரி திருப்பி விடுறோம்.
அப்போ இங்கே டைல்ஸுக்கு வாட்ட வச்சுருக்காங்க, திரும்பி அதுக்காக ஒரு டீ போட்டு அங்கே ஒரு டீயை போட்டு வைக்கிறோம், இங்கே 2 45 போட்டு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு ஒரு பைப் லைனு, 2 பைப் லைன் வீட்டுக்கு இந்த சைடு அந்த சைடு, 2 பைப் லைன் எல்லா வீட்டுக்கும் தூக்கியிருக்கோம். இப்போ இந்த சைடு பைப் லைனை போட்டாச்சு, இந்த சைடு பைப் லைனை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக மண் போட்டு நம்ம தர மட்டத்துலேருந்து ஒரு 2 இன்ச் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கலவை போட்டு இடிப்பாங்க, ப்ளஸ்ஸு டைல்ஸு போடுறப்ப நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் இது தேவையான அளவுக்கு மண் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இந்த சைடு போட்டுட்டு இதுலேருந்து 2 45 அந்த பீம் போஸ்ட்டு வர்றதுனால 2 45 போட்டு திருப்பியாச்சு. இந்த சைடு பொறுத்து விட்டு இந்த சைடு வந்துட்டு இங்கேயும் இந்த அளவுக்கு சாம்பர் போட்டுருவாங்க, ஒரு அகலத்துக்கு சாம்பர் போட்டுட்டு அதில் வந்து ஜாலி போட்டுருவாங்க ஃபுல்லாக. இப்போ 2 சைடும் வந்துட்டு ஃபுல்லாக. இப்போ இந்த இதில் பார்த்தா கலவை ஒர்க்கு தான் நடக்க ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக ஜல்லி தான் தள்ளிட்டு அவங்க கலவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிட்டு இதில் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும், வச்சு டவுட்டுன்னா கேளுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நன்றி.